தினமும் தலை குளிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே எல்லா பெண்களும் உடனே குதிப்பாங்க. எப்படி டெய்லி தலை குளிக்க முடியும், சளி பிடிக்கும், சைனஸ் வந்துடும், முடி காயாது அப்படின்லாம் அவங்களுக்கு பயம். இதில் ரெண்டு முக்கியமான உண்மைகள் நம்ம லைஃப் பூரா ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று, இந்த காமன் கோல்டு, சைனுசைட்டிஸ், சளி பிடிக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு வைரல் இன்ஃபெக்ஷனாலேயோ அல்லது அலர்ஜிக் ரியாக்ஷன் ஒவ்வாமைனாலேயோ ஏற்படக்கூடியது, தினமும் தலை குளிப்பதால் அல்ல. இரண்டாவது முக்கியமான உண்மை, முடியில் இருக்கக்கூடிய 50% ஈரத்தை முடி உறிஞ்சிக்கும். முழுமையாக டவலால் வர வரன்னு ட்ரையாக துவட்டி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. முடியில் ஈரம் கொஞ்சம் இருக்கணும், அந்த ஈரத்தை முடி உறிஞ்சிக்கும். முடி அந்த ஈரத்தை உறிஞ்சிக்கிட்டா தான் அது நல்ல ஹைட்ரேட் ஆகி அதில் ஈரப்பதம் சேர்ந்து முடி நல்ல வலுவாக ஈரப்பதத்தோட சாஃப்டாக நல்ல கருமையாக நீளமாக நலத்தோடு வளர முடியும். ஸோ இது மிக முக்கியமான உண்மை. ஸோ தினமும் தலை குளிப்பது மிக முக்கியமான ஒன்று. தினம் தலை குளித்தாலே 30 விழுக்காடு முடி உதிர்தலை தவிர்க்க முடியும். சுத்தமான தலையில்தான் முடி நன்றாக வளரும். நம்ம எப்படி தினமும் பல் விளக்குறோம், அன்றாட வேலைகளை எப்படி செய்கிறோமோ அதுபோல் தினமும் தலை குளிக்கணும். தலைக்கு குளிக்காத குளியல் முழுமையான குளியலே அல்ல. நன்றி, வணக்கம்.